தமிழ்நாடு முழுவதும் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு 4 கோடி ரூபாய்க்கு நூற்பாலை வாங்கியவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராட்மேன் மூர்த்தி என்பவரே 4 கோடி ரூபாய் கொள்ளையடித்து நூற்பாலை வாங்கியிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபரான சுரேஷ்குமாரை மதுரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கோவை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடுகளின் பூட்டை உடைத்து ராட்மேன் மூர்த்தி கைவரிசை காட்டியிருந்தார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கோவை சிங்காநல்லூர் மற்றும் பீளமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வந்து அரங்கே இருந்தது. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையில வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மேலும் விசாரணையில் பாத்தீங்கன்னா கோவை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து எடுத்து ஆய்வு மேற்கொண்டார்கள். அதே போல தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது பாத்தீங்கன்னா இதே பாணியில் வந்து தமிழகம் முழுவதும் திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லயும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கியிருந்தது தெரிய வந்தது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா முன்னால் அந்த சிசிடிவி காட்சியை வைத்து அந்த நபர் யார் அப்படின்றத ஒரு ஸ்கெச் வரைபடமாக வைத்து அதை வைத்து விசாரணை தீவிரப்படுத்துறாங்க. இந்த விசாரணை அடிப்படையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் மீண்டும் கொள்ளையடிக்க வந்த ராட்மேன் மூர்த்தி என்பவரை வந்து தனிப்படை போலீசார் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில பாத்தீங்கன்னா பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாயிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 68 கொள்ளை சம்பவங்கள்ல வந்து அவர் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மொத்தமாக 1500 பவுனுக்கு மேல நகைகள் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க. கோவையை பொறுத்தளவு கோவை மாவட்டத்தில் 367 சவரன் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த ராட்மேன் மூர்த்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுவரை, அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டாலும் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்படவில்லை. தற்போதுதான் தனிப்படை போலீசார் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இவர் வந்து தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வைத்துக் கொண்டு, அதாவது நண்பகத்தன்மையான ஆட்களை வைத்துக் கொண்டு இந்த கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டதாகவும், அதே போல ரயில்வே தண்டவாளங்கள்ல நடந்து சென்று அந்த ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள வீடுகளை வந்து குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த ராடை பயன்படுத்தும் போது சத்தம் வராது அப்படின்றதுக்காக ராடை மட்டும் பயன்படுத்தி கொள்ளை சம்பவங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் கொள்ளையடித்து அதன் மூலமாக பெற்ற பணத்தை வைத்து விருதுநகர்ல வந்து 4 கோடி மதிப்புல வந்து ஒரு நூற்பாலையை வந்து வாங்கியிருக்காரு. அதே போல விருதுநகர் பேருந்து நிலையம் அருகே வந்து 53 சென்ட் நிலமாவும் வாங்கியிருக்கிறாங்க. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராட்மேன் மூர்த்தியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல அவரது கூட்டாளியான அம்சராஜ் என்பவரையும் கோவை மாநகர தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. மேலும் மற்றொரு கூட்டாளியான சுரேஷ்குமார் என்பவரை மதுரையில வைத்து கைது செஞ்சிருக்கிறாங்க. மேலும் 4 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. 4 ஆண்டுகளாக பல்வேறு கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்த அந்த ராட்மேன் மூர்த்தி என்பவரை தற்போது கோவை மாநகர தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.